உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு மோகன் அவர்களே, கிழக்கே போ ரயில் படத்தில் நான் எழுதிய மாஞ்சோரை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ என்ற பாடலுக்காகவும், வயசு பொண்ணு என்ற படத்தில் நான் எழுதிய காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகனும் உன் அழகை பெற வேண்டும் என்ற பாடலுக்காகவும், 1978-79 தமிழக அரசு என்னை சிறந்த பாடலாசிரியராக தேர்ந்தெடுத்தது என்றால் அதற்கு காரணம் நீதிபதி மோகன் அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த குழுதான். அது ஏற்கனவே ஒரு இடத்துல ஐயா வச்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன், இப்போ வாங்கி சொல்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நீதியரசர் மோகன் அவர்களே, மிகச்சிறந்த இயக்குனரும் மிகச்சிறந்த நடிகரும், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு தலைவராக இருந்து இதுவரை தலைவராக இருந்தவர்கள் செயல்பட்டதை விட மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பாக்கியராஜ் அவர்களே, ஐயா அவருடைய படத்தை பற்றி சொல்லும்போது மௌனகீதங்களை பற்றி சொன்னார் நீதிபதி. மௌனகீதங்களில் நானும் இப்படி அவர் படங்களில் நிறைய எழுதியிருக்கிறேன், மௌனகீதங்களில் நானும் பாட்டு எழுதியிருக்கேன். டாடி டாடி ஓமை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தம் என்ற பாட்டு, முந்தா ஏவிஎம் எடுத்த முந்தானியம் முடிச்ச படத்தில் சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பு விழியே அந்த பாட்டு, தூரம் நின்று போச்சு படத்தில் பூபாலம் இசைக்கும் அதான் நான் எழுதின பாட்டு. இந்த பூபாலம் இசைக்கும் பூமகள் ஒருவர பல்லவி எழுதினது பாக்கியராஜ், சரணம் தான் நான் எழுதினேன், ஆனால் என் பேர் தானே அதில் வரும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பாக்கியராஜ் நண்பர் பாக்கியராஜ் அவர்களே, அவை ஒன்று எழுதியிருக்கணும். சரி, நான் 1500 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கேன், சிலதை மறந்து வச்சு வரேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அபிராமி ராமநாதன் அவர்களே, அவர் காரைக்குடி, நான் சிவகங்கை, தேனப்பன் அவர்களே போயிட்டார். இசைக்கவி சௌந்தர்யன் அவர்களே, கடைசி நேரத்திலே வந்து சேர்ந்திருக்கின்ற வருவாரோ வரமாட்டாரோன்னு கேட்டுக்கிட்டு இருந்த முரளிகிட்ட, விஜய முரளிகிட்ட, கடைசியில் வந்து சேர்ந்த ஜாக்குவார் தங்கம் அவர்களே, பூடேந்தி அவர்களே, முதன் முதல் மெரினா கடற்கரையில் சந்தித்த பேராசிரியர் பானுமதி அவர்களே, பேராசிரியர் பத்மினி அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களே, விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நீதிபதி பம்மல் சம்பந்த முதலியாருக்கு பிறகு கலைத்துறையில் பூந்திருக்கக்கூடிய ஒரே நீதிபதி நமது பூடேந்தி தான். நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் பம்மல் சம்பந்த முதலியார், பணவரா நாடகம் கூட அவர் எழுதினது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நீதிபதி ஒருவர் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறார், நான் பூடேந்தி தான். அவர் மிகச்சிறந்த கவிஞர், அவருடைய கவிதை புத்தகங்கள் நிறையா படித்திருக்கிறேன், கவிஞராகத்தான் எனக்கு தெரியும். இப்போது தான் அவர் திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், அப்புறம் பாடலாசிரியர், ஆக அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றிருக்கிறார். பாடல்கள் எப்படி, மற்ற பாடல்கள்லாம் கேட்கலை, இப்போ தான் 2 பாட்டு கேட்டோம், நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர் நீதிபதி, இந்த படத்தில் என்ன கருத்து சொல்ல வேண்டுமோ அதை சொல்லியிருப்பார். படத்துக்கு பேர் வேதமானவன், வேதமானவன்னா புனிதமானவன் அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை பெற்றவன், பல பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம். பேர் அப்படி தான் வைக்கணும், நல்ல பேர். சில பேர் பேர் வைக்கிறாங்க சர்க்கார்னு, வைக்கலாம் சர்க்கார் ஒன்று சர்க்கார்னு, அதாவது சர்தார்னு எழுதுறது மாதிரி சர்க்கார்னு இக்கு இல்லாமல் சர்க்கார்னு எழுதுகிறாங்க. அது சர்க்கார் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல, உறுதி சொல் தான். ஆனாலும் உச்சரிப்புக்கு தகுந்தது போல் சர்க்கார்னு தானே சொல்கிறோம், ஐக்கு போட்டு தானே எழுதணும். அதனால் முதல்ல உன்னை திருத்திக்க, உன்னுடைய தவற்றை நீ திருத்திக்கொள், தவறைன்னு கூட சொல்லக்கூடாது, தவற்றை திருத்திக்கொள், அதுக்கப்புறம் மற்றவர்கள் ஊர் உலகத்தை திருத்தவா. தமிழக அரசு கொடுத்த நலத்திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வழியில் அதை போட்டிருந்தார், அதையெல்லாம் இப்போ தெரிந்து போச்சு. அதையா இலவச திட்டம் நீ கொச்சைப்படுத்துகிற, மக்களிடம் வாங்கிய வரிப்பணத்தை வேறு வகையில் மக்களுக்கு மிக்சி கிரைண்டர் பண்ணி கொடுக்குறாங்க, அதை நலத்திட்டம்னு எடுத்துக்கிற வேண்டியதே. எது தேவையோ அதை கொடுக்கலாம், எது தேவையில்லையோ அதை கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. அதுவும் தமிழ் உணர்வை தூண்டிவிட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய, தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய திரைப்படத்தில் சர்க்கார் என்று இச்சு அந்த பிழைப்படம் இருக்கிறது, அதை திருத்திக் கொள்ளுங்கள் முதல்ல, அதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன்.
அது மாதிரி நீதிபதி அவர்கள் பாக்கியராஜா, அதாவது இந்தியாவிலே இந்திய திரையுலகிலே திரைக்கதை அமைப்பில், அதாவது பாக்கியராஜ் திரையுலகில் நுழைந்ததிலிருந்து ஒரு 15-20 ஆண்டு காலம் வரையிலும் இந்திய திரையுலகில் திரைக்கதை அமைப்பதில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு வெற்றி கொடி நாட்டியவர் அவர். அவருடைய திரைக்கதைக்காக அமிதாப் பச்சனே 6 மாதத்திற்கு மேலே காத்திருந்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆற்றவர் என்பதை நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு நீங்கள் பெயர் பெற வேண்டும். அந்த அளவுக்கு வர முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது வர வேண்டும், வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது அடுத்த படத்தும் பயும்போது எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களுக்கும் தொடர்ந்து படத்தை வாய்ப்பு வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றி பெறுவதற்காகவும் வாழ்த்துகிறேன். இவர்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் எழுந்து போகாமல் அமைதியாக இருக்கின்ற உங்களையும் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். அத்துடன் அடுத்து நீதிபதி எடுக்கக்கூடிய படத்தில் அடுத்து எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எடுப்பார், படம் எடுப்பார். இந்த படம் ஓடணும், ஓடினால் தானே எடுக்க முடியும். அதற்காக ஓட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.